இதே போல சம்பவங்கள் பல இடங்கள்ல பல காலகட்டங்கள்ல வந்துட்டே இருக்கு. ஆனா எல்லா சம்பவங்களும் மீடியேட்டர் மட்டும்தான், அதுதான் சொல்றேன், அவங்க மட்டும் தான் பிடிக்கப்பட்டிருக்காங்க. விசாரணையில இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இது வரைக்கும் பிடிக்கப்பட்டாங்களா, இது வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்களா, அவங்க பேர் வெளியில எடுத்திருக்காங்களா, இந்த பெண் நடுவில் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி வேலை செய்யறாங்கன்னா அவங்க பேர் கொடுத்துருக்காங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்க போட்டோ வந்தது. ஆனா இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, அவங்களுடைய போட்டோ மக்கள் முன்னாடி கொண்டு வந்து தைரியம் அதிமுக அரசாங்கத்துக்கு இருக்கா நான் கேட்கிறேன். கண்டிப்பாங்க நடக்காது. நியாயப்படி எப்படி நடக்கும், அந்த அம்மா போய் சொல்றாங்கன்னு சொல்லிடுவாங்க, அந்த அம்மா மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சிபிஐ ரிப்போர்ட்ஸ், என்ஐஏ ரிப்போர்ட்ஸ், எல்லா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் தவறுனா சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும் போது இது மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் இந்த அம்மா சொல்லும் போது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க யார் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, பேர் மட்டும் கூறல, ஆனா யார் யார் இருக்காங்க, ஹையர் அபிஷியல்ஸ் இருக்காங்க, கவர்னிங் பாடி இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, எல்லாமே தெரியும். எல்லாருடைய பேர் வெளியே வரட்டுமே, தைரியமா வெளியில பேர் பேர் கொண்டு வரட்டுமே. அவங்க வந்து தவறான முறையில அவங்க கிட்ட பேசலன்னா இந்த அம்மாவே வந்து ஏத்துப்பாங்களா? தவறான முறையில அவங்க பேசல அதனால விட்டுடுங்கன்னா இந்த அம்மா சொல்லுவாங்களா? ஒரு பெண்ணுக்கு ஒரு மனசாட்சி இருக்கணும், ஒரு அம்மாங்கிறது முறையில ஒரு மனசாட்சி இருக்கணும். நம்ம வீட்டு பெண் இல்ல, அதனாலதான் யாரோ வீட்டு பெண் தானே, அப்படி இருக்க கூடாது. இன்னைக்கு உங்க வீட்டுல நடக்குதா, நாளைக்கு என் வீட்டுல நடக்கும், உங்க வீட்டுல நடக்கும், யார் வீட்டுல வேணாலும் நடக்கும். இந்த வீட்டுனா நம்ம வீடு, நம்ம தாய் நாடு, நம்ம தாய் மண்ல இருக்கிற ஒரு பெண் குழந்தைங்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடக்குது, அதுக்கு எதிர்த்து போராடணும். என் வீட்டுல நடக்கல, அதனால தான் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி. பெண் எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்களோ அன்னைக்கு பயம் வரும். இத்தனை நாள் பெண்கள் வந்து வெளியில பேசாம இருந்தாங்க, இப்போ பேசுறதுக்கு தைரியம் வந்திருக்கு. ஏன்னா அந்த கொடுமைகள் அளவு மீறி போயிருக்கு. ஒரு ஒரு கொடுமை அளவு மீறி போகும்போது கண்டிப்பாக குரல் கொடுப்போம். எல்லாரும் இன்னைக்கு தெருக்கு வராங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் கத்துவா இருக்கட்டும், உண்ணாவா இருக்கட்டும், ஜாதி மதம் பேஸ் பண்ணி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தெருவில் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகத்திலேயே எல்லாரும் தெருவில் நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஒரு பெண்க்கு, பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள். யாருமே வந்து தெருவுக்கு வரும்போது நாங்க ஹிந்து நாங்க முஸ்லீம், இந்த கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா யார் ஹிந்து யார் முஸ்லீம் யார் கிறிஸ்தவர்னு யாருக்கும் தெரியாது. பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைகள் நடக்குது. ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில மிட் நைட் மார்ச் பாஸ் போகும்போது அப்பவும் வந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் ரோட்ல வந்திருந்தாங்க. யாருமே வந்து நீ ஹிந்துவா நீ முஸ்லீமா யாருமே பார்க்கல. பெண்ணுக்கு எதிராக கொடுமை இருந்ததா, அதுக்குதான் தெருவுக்கு வந்தாங்க. உலகத்துல எல்லா இடத்துலயும், ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்கால இருந்து லண்டன்ல இருந்து எல்லா இடத்துல இருந்து மக்கள் தெருவுக்கு வராங்கன்னா ஜாதி மதம் பேஸ் பண்ணி வரல. சோ முதல்ல இந்த ஜாதி மதம் பேஸ் பண்ணி பேசுற விஷயங்கள் பிஜேபி தவிக்கணும். பிஜேபி இதை தாண்டி வெளியில வரணும். எல்லாமே வந்து இந்தியா இஸ் நாட் அபவுட் ஹிந்துவிசம். நீங்களே வந்து ஹிந்து 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 சொல்லிட்டு ஹிந்துங்களுக்கு கெட்டு பேர் வாங்கி கொடுக்கறாங்க இந்த பிஜேபி. எந்த ஹிந்து மதமும் எந்த மதமும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பார்த்துட்டு நீ வாய் மூடிட்டு சும்மா இருன்னு சொல்லல. பெண்கள் பாதுகாக்கணும், அதுதான் ஆம்பளத்தனம், அதுதான் மனித நேர்மை, அது பிஜேபிக்கு கிடையாது. இதுவரைக்கும் நிர்பயா அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கல. ஜெயில அவங்களுக்கு சோறு தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம், டாக்ஸஸ் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். நிர்பயா குற்றவாளிங்க ஜெயில உட்காந்துட்டு சோறு தின்னுட்டு இருக்காங்க. என்ன தண்டனை கொடுத்தோம்? மறுபடியும் இந்த மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு ஜெயில உட்கார வச்சுட்டு நடக்குது, கோர்ட்ல கேசஸ் நடக்குது. அவங்களுக்கு வந்து நாங்க டாக்ஸஸ் கொடுப்போம் கவர்மெண்ட்க்கு, கவர்மெண்ட் அவங்களுக்கு சோறு போடுவாங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் வரணும், கான்ஸ்டிடியூஷனல் லாஸ்ல மாற்றங்கள் வரணும். இம்மிடியட் இம்மிடியட் தண்டனை கிடைக்கிற மாதிரி லாஸ் வரணும். மைண்ட் செட்ல சேஞ்சஸ் வரணும். முதல்ல மைண்ட் செட்ல சேஞ்சஸ் வந்தா தான் நீங்க லாஸ்ல என்போர்ஸ்மெண்ட் கொண்டு வர முடியும். 33% இன்னும் பார்லிமெண்ட்ல போராடிட்டு இருக்கோம். பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் பெண்களுடைய 33% தான் இருக்கும் சொன்னாரு. 4 வருஷம் தாண்டியாச்சு, இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை. அப்புறம் என்ன பேட்டி பச்சாவ், பாரதிய ஜனதா பார்ட்டில இருந்து பேட்டி பச்சாவ், இதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு குரல் இருக்கு. பிஜேபிக்கு கவர்னர் அவர்களுக்கு டெல்லியில இருந்து என்ன தகவல் வருதோ அது மட்டும் பேசக்கூடாது. ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, அந்த பொறுப்புல அவர் இருந்தா போதும். கவர்மெண்ட் இஸ் இன்டர்ஃபியரிங் இன் எவ்ரிதிங். ரோட் போடுறதுலயும் இன்டர்ஃபியர் பண்றாரு, தண்ணி குடுக்கறதுலயும் இன்டர்ஃபியர் பண்றாரு, எல்லாத்துலயும் கவர்னருக்கு கொடுத்த வேலை. கவர்னர் எதுக்கு இருக்காங்க? ஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போது அப்போ கவர்னர் ஓபனா சொல்லட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் இன்எஃபிஷியன்ட் ஆஃப் டூயிங் இட்ஸ் டியூட்டி. கவர்மெண்ட் வாய் திறந்தா, கவர்னர் வாய் திறந்தா அதை சொல்லட்டும்.
EPS, OPS are inefficient of doing their duties as the state protectors. அதனால தான் நான் தலையிடுறேன்னு கவர்னர் சொல்லட்டுமே, அது மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஒவ்வொரு விஷயத்திலையும் கேள்வி கேட்கணும், ஆனா கேள்வி கேட்டு பிரயோஜனம் எதுவுமே இல்லையனா பதில் வராது. அதிமுகக்கு முதுகெலும்பு கிடையாது பதில் கொடுக்கிறதுக்கு. பிரதமர் மோடி அவர்களுக்கும் பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கும் முதுகெலும்பு கிடையாது, மனசாட்சி கிடையாது பதில் கொடுக்கிறதுக்கும்.